ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொன்னி அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே பொன்னிக்காண்டி ஃபேனெல்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்க கடையில் வச்சு. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அப்படி கொசுக்கடியிலேருந்து தப்பிச்சுக்கிறாங்க. ஏன்னா பொண்டாட்டி கொசுக்கடியில் தாங்கக்கூடாதாம். அதனால சக்தி கடைக்கார்ட்ட சொல்லி கொடுத்துட்றாங்க. கடைக்காரர் ஓனர் கொடுத்த மாதிரி கொடுத்ததுனால இங்கே அப்படியே நல்லா அப்படி அப்பா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் சக்தி இங்கே நிம்மதியே இல்லை. என்ன பண்ணுறது, ஒன்றும் புரியாமல் தவிக்கிறாரு. சே, நம்ம சக்தியை ரொம்ப நம்ம ரொம்ப பொன்னியை கஷ்டப்படுத்துகிறோம். அவளை கல்யாணம் பண்ணி ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்கலை. காதல சொல்ல போயில கூட இந்த மாதிரி கஷ்டம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், தனியா படுக்க விட்டுட்டு தவிக்கிறாங்க. இங்க இருந்துட்டு தூங்கவே முடியாம தவிக்கிறாங்க சக்தி. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரே சத்தமாக இருக்குது மாடியில். ஓ, குய்யோ முயனும் சவுண்டு கேட்குது. எல்லோரும் ஓடி போய் பார்க்குறாங்க. என்னென்னு பார்த்தா அடுத்த வீட்டு பக்கத்து வீட்டு மாடியிலேருந்து என்னமோ திங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த திருடன் ஓடிட்டான், திருடு இந்த வழியாக தான் ஓடுறான் அப்படிங்கிறாங்க. மாடியிலேருந்து ஓடிட்டான்னு சொன்னோன்னே ஐயோ ஐயோ போச்சா, எல்லாம் போச்சா அப்படின்னு. இல்லை, கொஞ்சம் தேவையில்லாத பொருள் தான் போட்டு வச்சுருந்தோம். அது அதனால் அது ரீகண்டிஷனுக்கு போவோம், ஆனால் அள்ளிட்டு போயிட்டாங்க. இப்படி இல்லாமல் ஒரு திருடங்க அள்ளிட்டு போவாங்க அப்படிங்கிறாங்க. எப்படிங்க இதெல்லாம் அப்படி நடந்துச்சு அப்படிங்கிற. என்னங்க பண்ணுறது, சின்ன சின்ன பொருள்கள் தான், சின்ன மொபைல்ஸு இந்த மாதிரி ஒரு டேபிள் இதெல்லாம் இருந்துச்சு அழுட்டு போயிட்டான் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே சுந்தரம் பார்க்குறாங்க, அடுத்த மாடியிலேருந்து தேவையில்லாத பொருளை தூக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. என்ன மாப்பிள, இங்கே இருக்கிற தேவையில்லாத பொருளை எடுத்துகிட்டு போகிறேங்கிறீளா, உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு வக்கரமான புத்தி வருது அப்படிங்கிறாங்க. மாமா, நான் என்ன சொன்னேன், நான் வந்து நடப்ப சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் தலையெழுத்து அப்படின்ட்டு போயிடுறாங்க. பார்த்தா சக்தினால் தூங்கவே முடியல. இப்போ என்ன பண்ணுறது, நாளைக்கு இது ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. பாவம் பொண்ணி தனியாக படுத்திருக்கா, அவகிட்ட ஒன்றும் இல்லைனாலும் வந்து கலாட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தவிக்கிறாரு. மறுநாள் என்ன பண்றாங்க, இதே நினைச்சு நினைச்சு அப்படியே அப்படியே பொன்னி சக்தினால ரொம்ப தாங்க முடியல. போயிட்டு பாருக்கு போய் குடிச்சிட்டு வந்துடுறாரு. குடிச்சிட்டு வந்தேன்னு என்னடா சக்தி இப்படி ஒரு வலிது பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்னு வீட்டில் எல்லாரும் திட்டுறாங்க. பொன்னியும் பாக்குறாங்க வேலை முடிஞ்சு வந்துட்டு. சே, இப்படி ஆயிட்டாரு அப்படின்ட்டு. எனக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லை, நான் ஏன் நல்லா இருக்கணும், நான் ஏன் உங்களோட பேசணும், என்னையோட பேசாதீங்க யாரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் படுத்துறாரு. ரூம்ல போயிட்டு பிரீத்தி பாக்குறாங்க, என்னம்மா இப்படி ஆயிட்டானே, நீ கொஞ்சம் கூட அவனை வசியப்படுத்த தெரியலையா அப்படின்னு பிரீத்தியை பார்த்து சொல்ல. ஆட, ஏங்க ஆண்டி, நீங்க வேற பக்கத்தில் போனாலே பத்து ஊர் தள்ளி போய் நின்றுறாரு. நான் விரும்பினாரா என்னையா அப்படிங்கிறது எனக்கே டவுட்டாக இருக்குது. என்னை கண்டாலே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அந்தளவுக்கு பொன்னி மனசை மாற்றி வச்சிருக்கா. பொன்னி சரியான ஆள் தான் ஆண்டி அப்படிங்கிற, நீ எப்படியாவது போய் மாற்றுடி அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நான் மாற்றுறேன், இந்த இன்றைக்கி ராத்திரி எப்படியாவது போயிடுறேன் அவங்க வீட்டுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குடி போதையில் எழுந்திரிச்சு மேகமாக மேலே போகிறாங்க. பொன்னி அங்கே படுத்திருக்காங்க, அப்படி கதவை தட்டுறாரு. அது என்ன கதவு இல்லையில தட்டி தானே, தட்டையில் அப்படி கீழே விழுந்துருது. பார்த்தா அப்படி பொன்னி எந்திரிச்சிடுறாங்க, அப்படியே மேலே போய் சாஞ்சிடுறாரு. சக்தி சாஞ்ச கையோட அப்படி, ஐயோ என்ன சக்தி, ஏன் இப்படி எப்படி நல்லா நீங்கள் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, இப்போலாம் இங்கே வரக்கூடாது, போங்க சக்தி அப்படிங்கிற. இங்கே பாரு பொண்ணி, நான் ஒன்றும் அதிகமாகலாம் குடிக்கல, சும்மா தான் குடித்தேன், பாரு வாடையே இல்லை பற்றியா அப்படிங்கிறாங்க. ஐயோ வாடை இருக்கோ இல்லையோ, நீங்கள் போங்க, இப்போலாம் வந்து தொந்தரவு பண்ண, நீங்கள் ஏன் சக்தி இப்படி என்னை போட்டு படுத்துறீங்க அப்படின்னு பொண்ணி சொல்கிறாங்க. உடனே சக்தி இருந்துட்டு, இங்கே பாரு பொண்ணி, உன்னை விட்டு என்ன தனியாக தூங்க முடியல தெரியுமா, எதுக்காக நினைக்கிற, அதுக்கான இல்லை, எனக்கு பாவமாக இருக்குது, அங்கங்கே திருடையும் வராங்கிறாங்க, இங்கே கொசுக்கடி காற்று இல்லாமல் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்க, நீ எவ்வளோ உன்னை மகாராணி மாதிரி வச்சு பார்க்கணும்னு நினச்சேன், இப்படி வந்து கஷ்டப்பட்டு இருக்கிய பொண்ணி அப்படின்னு சொல்லி அப்படியே தோளை செய்கிறாங்க. நீ நீ இல்லைனா எனக்கு வாழ்க்கையே இல்லை பொண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோளை சாஞ்சு அப்படியே கீழே விழுக போகிறாங்க. சரிஞ்சுக்கிட்டு தான் மடியோடு உட்காந்துடுறாங்க. பொன்னி மடியில் அப்படியே கரெக்டாக படுத்துடுறாங்க. என்ன இவர் இப்படி படுத்துட்டாரே அப்படின்ட்டு, ஒன்றும் பண்ண முடியாத, யாரை கூப்பிட்றது, மாமாவையும் கூப்பிட முடியாது, எல்லாரும் தூங்குவாங்களே அப்படின்னு பொன்னி புலம்பிட்டு இருக்காங்க. தூக்கத்திலே பார்த்தீங்கன்னா சக்தி அப்படியே செம்மையாக புலம்பி தள்ளுறாரு. பொன்னி நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு ஒன்றுமே இல்லை பொன்னி, நீ மட்டும் நிரூபிக்கிறியோ நிரூபிக்கலையோ, இந்த வீட்டை விட்டு காலடி எடுத்து வெளியில் வச்சேன்னா என் உசுறு என் உடம்பை விட்டு வெளியில் எடுத்து வச்சிருவேன், நான் வாழவே மாட்டேன் பொன்னி, நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு எதுவுமே இல்லை, நீ எப்படி கொலகாரியாக இருந்தால் கூட நான் ஏற்றுக்குவேங்கிறதுக்காக தான் பொன்னி எப்படிலாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கண்ணை முடிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு, சரி நம்ம மாமாவுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. பொன்னி இருந்துட்டு சந்திரசேகருக்கு அடிக்கிறாங்க. உடனே ஜெயா வந்துட்டு, என்னங்க ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது என்ன அப்படிங்கிற, அட ஏமா கேட்குற, யாராவது வேஸ்ட்டாக ஃபோன் பண்ணுவாங்க, நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி வச்சிடறாரு. மறுபடியும் மறுபடியும் பொண்ணி கால் பண்ணிட்டு இருக்காங்க மாமனாருக்கு. பார்த்தா ஜெயா, ஏங்க யாருங்க அட்டன் பண்ணி பேசுங்க அப்படிங்கல, சே பொண்ணி தான் கால் பண்ணுறா, நம்ம ஐடியா கொடுத்தது சரியாக நடந்துட்டுருக்கு, ஆனால் கால் பண்ணி பேசிட்டா இதாகிருமே என்ன பண்ணுறது அப்படிங்கல, கால் பண்ணி அட்டன் பண்ணுறாங்க. மாமா அப்படிங்கிட்டுங்கல, இவங்க என்ன பண்ணுறாங்க, யாருங்க அப்படிங்கல, என்னது தலைவாணி மடியில் இருக்கா, மடியில் இருந்தால் கீழே இறக்கி போடுமா, இறக்கி போடுப்பா, இறக்கி போட்டு படுப்பா, ஏப்பா நீலாம் தலைவாணி என் மேலே இருக்குன்னா சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. மாமா நான் பொன்னி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அட தலைவாணிலாம் ஒரு வெயிட்டாக, வேணும்னா விடிய விடிய மேலில் விழுந்துச்சுன்னா படுத்துக்கிட்டே அதில் வச்சுக்கிட்டே படுத்து தூங்குங்கப்பா, இல்லைன்னா பக்கத்தில் படுக்க போட்டுக்கப்பா, ஒரு தலைவாணி மேலில் கிடக்கிறத என்கிட்ட பேசுகிறீங்க, நீங்கள் யாரோன்னு நினச்சி என்கிட்ட பேசுகிறீங்க, வைங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. என்னங்க அப்படின்னு ஜெயா கேட்கல, யார் மேலே தலைவாணி விழுந்துருச்சான், அது என் மடியிலே கிடக்கு என்ன பண்ணட்டும் அப்படின்னு யார்கிட்டையும் கேட்டுக்கிட்டு
பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே யாருக்கோ யாருக்கோ பேசுகிறது உங்களுக்கு பண்ணிட்டாங்களா, மொதல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுங்க இல்லைன்னா சைலண்ட்டை போடுங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக சொன்னேன் ஜெயா அப்படின்னு சொல்லி டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. பார்த்தா பொன்னி மறுபடியும் அடிக்கிறாங்க, சுவிட்ச் ஆஃப்னு வருது. இவர் என்ன புரியுதா புரியலையே, யார்கிட்டே பேசுகிறாரே, நம்ம பேசுகிறது அவருக்கு தப்பாக புரிஞ்சிச்சா அப்படின்னு சக்தி நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே சந்திரசேகர் நினைக்கிறாரு, கரெக்டாக நம்ம பிள்ளைக்கு ஐடியா கொடுத்தோம், அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சே, மவனே நீ சூப்பர் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, சக்தி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகவும் அவர் தான் ஐடியா கொடுக்குறாங்க. நீ நல்ல போதையில் போகிற மாதிரி போய் படுத்துக்கடா, அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, உன் மனசில் இருக்கிறதெல்லாம் காதலெல்லாம் கொட்டி தீத்துருன்னு சந்திரசேகர் சொன்னதுனால தான் அப்பா சொன்னதை கேட்டு அப்படியே போயிருக்காங்க. கண்டிப்பாக அவர் குடிக்கவே இல்லை, ஆனாலும் குடித்ததுனா மாதிரி நடித்ததுனால தான் எல்லாத்தையுமே சொல்ல முடிஞ்சிச்சு மனசில் இருக்கிறதெல்லாம். அதனால தான் சக்தியை பொண்ணி வெளியில் விரட்டவும் இல்லை. என்ன பண்ணுறாங்க, சரி அவர் சொன்ன மாதிரி கீழே படுக்க வச்சுருமா அப்படிங்கிறாங்க. வலிக்குதே, கால் வலிக்குதே, தொடை வலிக்குதே அப்படின்னு பொண்ணி நினைக்கல. சே பாவம், நம்ம பொண்ணிக்கு நம்ம படுத்துருக்கிறதுனால அவளுக்கு வலிக்குதோ, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் கண்ணை மூடிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிற மாதிரி அப்படியே கீழே திரும்பிடுறாரு. திரும்பின கையோட அப்படி ஒரு தலகாணி வச்சு படுக்க வைக்கிறாங்க. சே என் செல்லத்துக்கு என் மேலே எவ்வளோ பாசம், தலகாணி வச்சு படுக்க வைக்கிறாளே, இவ்வளோ பாசம் வச்சுட்டு ஏண்டி நடிக்கிற அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபேனை கரெக்டாக சக்திக்கு தலைக்கு முன்னாடி வச்சு ஓட விடுறாங்க. ஐயோ என் பொன்னி என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காளே அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாங்க. அடுத்து பொன்னி உட்காந்துட்டே இருக்காங்க, எவ்வளோ நேரம் உட்கார முடியும், தூங்கி வழிகிறாங்க, அப்படியே படுத்துடுறாங்க. கொஞ்சம் தள்ளி தான் படுக்கிறாங்க, ஆனால் விடிகிறதுக்குள்ளே கரெக்டாக அன்னைக்கு முன்னாடி நடந்த மாதிரி தாங்க, ரெண்டு பேரும் இருக்க கட்டி பிடிச்சிடறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்தில் வந்துடுறாங்க. சக்தியும் அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிறாரு, அப்பாடா என் முன்னாடி என்கிட்ட வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பொன்னியும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க, நல்லா தூங்கி முடிச்சு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நடுக்கு ஜாமத்தில் இங்கே பிரீத்தி என்ன பண்ணுறாங்க, சக்தியை மயக்கிறக்காண்டி அங்கே போகிறாங்க. ஒன்றுமே இல்லாத வெறுஞ்சட்டியை பார்க்க போகிறாங்க, நல்லா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனால் அங்கே வெறுஞ்சட்டி கவுத்து கிடக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டல் மட்டும் கிடக்கு. என்ன சக்தியை காணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவன் எங்கே போயிருப்பான், ஒருவேளை பொன்னிக்கிட்ட தேடி போயிருப்பானோ அப்படின்ட்டு மெல்ல வர்றாங்க, படியில் ஏறுறாங்க. மேலே மாடியில் போகிறதுக்கு பயமாக இருக்கேன், எப்படி தான் இவெல்லாம் தனியாக படுத்திருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக மேலே போகிறாங்க. இன்னும் இடத்துல போனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல போயிட்டு திறக்கலாம்னு போனால் அங்கே அப்படியே திறக்காமலே திறந்த வகையில் இருக்குது. எந்திரிச்சு அப்படியே லைட்டாக திறக்க சாத்தாமலே பொன்னியும் படுத்துறாங்களா, பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பிரீத்தி அப்படியே ரெண்டு பேரும் ஒன்றா ஓட்டிகிட்டு கிடக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டின்னு சொல்லி கத்த போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பகுதி முடியுது, இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் பொண்ணு எனக்கு கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.